Hey guys! Hey, the number web series factory. Episode 8 la kinna chivarukku marandala correct ah dana saaptittirukkaru aanalu palasala nyabaga varamaatingidene yosichite iruka appra takkunu andha magic tata nyabuk varudhu odane pani penna kootittu andha tata edathukku pora anga pona edame pachcha pasayine rombave alaga irukku ulla tata chinna paya mari irukkaru tatava paathittu shivaniku avlo sandosham enna ivarku mudiyala karuppa irukku nijamave ivar magic tata dana avarku vella mudidana irukum appdine yosikira இந்த தாத்தாக்கு சிவானிய யாருன்னே தெரியல நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு விளையாடாதீங்க தாத்தா நான் தான் சிவானி இளவரசி சிவானி அப்படின்னு சொல்றா இந்த தாத்தாக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது முட்டா பிள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு அப்புறம் இவ தாத்தா உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் சர்ப்ரைசிங் ஆர்பு பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா அந்த ஆர்பு உங்ககிட்ட தானே இருக்கு அதை கொடுங்க இல்லன்னா ஃப்ளூட் வச்சிருப்பீங்களே அது உங்ககிட்ட தானே இருக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பா எதை கொடுங்க கொடுங்க எங்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு இவ பேசுறது எதுவுமே இந்த தாத்தாக்கு சுத்தமா புரியல ஆஹா ஒரு ஆடு வசமா வந்து சிக்கிருச்சு இவளை வச்சு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிக்கிறாரு இந்த தாத்தா அப்புறம் இவளுக்கு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு கதை கதையா விட்டுட்டு இருக்காரு என்கிட்ட எதுவுமே இல்லல சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி கேக்குறா என்கிட்டதான் இருக்கு அந்த ஆர்பு அந்த உருண்டை தானே அதுவும் என்கிட்டதான் இருக்கு அப்புறம் ஃப்ளூட்டும் என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி சரி இப்போதைக்கு சந்திராக்கு எல்லா விஷயமுமே ஞாபகத்துக்கு வர்றதுக்கு ஒரு மருந்து வேணும் அது உங்களால அப்படியே எல்லா பணத்தையும் அந்த தாத்தா ஏமாத்திட்டு வாங்கிடுறாரு சிவானி போனது அப்புறம் இந்த டோங்கியோட ஃபியூச்சர் இளவரசி இவ்ளோ முட்டாளா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலையே இவ மட்டும் இந்த கிரவுன் பிரின்சஸ் ஆனா நாடு அழியறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்காரு ஆனா இந்த மேஜிக் தாத்தா சரியான ஃப்ராடு பயலா என்னடா இது இப்படி ஒரு ட்விஸ்ட் பணத்தை பார்த்ததும் முத்தம் கொடுத்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு அடுத்த சீன்ல இந்த அபிஷியல்ஸும் அரண்மனைக்கு வராங்க அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த நாட்டுக்கு இளவரசி நந்தினியோட சேவை தேவை அதனால நந்தினிக்கு எபிலிட்டி டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு பேரரசி உத்தரவிட்டு இருக்காங்க சிவானியை நான் இப்பவே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க இவளுக்கு சரியான கடுப்பு எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு டென்ஷன்ல கத்திட்டே இருக்கா சந்திரன் இதை பார்த்துட்டு புரியாம முழிச்சிட்டு இருக்கான் எதுக்கு திடீர்னு பேரரசி இப்படி பண்றாங்க ஏதோ பிளான் பண்றாங்களோ அப்படின்னு யோசிக்கிறான் இவ டென்ஷன்ல எல்லார்ட்டையும் மூச்சுல அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுறான் கலையும் சரி ஏதோ டென்ஷன்ல இருக்க போல அப்படின்னு சிரிக்கிறான் அடுத்த சீன்ல நந்திதா இருக்கால அக்கா காரி அவளும் அபிஷியல்ஸும் பேசிட்டு இருக்காங்க இவளுக்கு ஹெல்ப் பண்றதே இந்த அபிஷியல் சூ தான் சிவானி கலைய மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால நந்திதாக்கு நந்தினி மேல அவ்வளோ கோவம் இருக்கு அதனால அவளை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பா போன சீசன்ல இருக்கிற மாதிரியே எபிலிட்டி டெஸ்ட்ல நந்தினி தோத்துட்டாலும் ஜெயிச்சாலும் பிரச்சனை அவளுக்கு தான் ஏன்னா பேரரசி அவ மேல செம்ம சந்தேகத்துல இருக்காங்க எபிலிட்டி டெஸ்ட்ல அவ ஜெயிச்சுட்டா சந்தேகம் இன்னும் அதிகமாகிரும் பேரரசி அவளுக்கு எதிரா திரும்பிடுவாங்க அதுவே தோத்துட்டா அவ கிரவுன் பிரின்சஸ் ஆகவே முடியாது நான் தான் கிரவுன் பிரின்சஸ் ஆவேன்னு சொல்லி நான் தான் கிரவுன் பிரின்சஸ் ஆவேன்னு சொல்லிட்டு நந்திதா சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இவ இது மாதிரி மாமா வேலை பாக்குறனாலதான் நந்திதா அபிஷியல் சூக்கு அடிக்கடி பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த சீன் இங்க அப்படியே முடியுது இங்க சிவானி ரூம் குள்ள வந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க நான் டெஸ்டுக்கு எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா இத புரிஞ்சுகிட்ட பணிப்பெண் எனக்கு புரியுது சிவானி ஏன் இப்படி முடியாத மாதிரி நடிக்கிறீங்க இப்படி எல்லாம் பண்ணா பேரரசை ஒரு டாக்டர் அனுப்புவாங்க அவங்க நீங்க ஏமாத்துறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான் கம்பியின வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்ரா இப்போ சந்திரன் வரா உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவானிய தனியா கூட்டிட்டு போறான் இங்க போயிட்டு எக்ஸாம்ல உனக்கு நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறான் இந்த பேப்பர்ஸ பார்த்ததுமே அதுல நந்தினியோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு அதை பார்த்ததும் சிவானி இது நந்தினியோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங் தடவி பார்த்துட்டே ஃபீல் பண்றா உடனே சந்திரன்
சந்திரன் நந்தினியோட ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறான். எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும், அவங்க எழுதிருக்கிறத நான் பாத்திருக்கேன், நிறைய டைம் பாத்திருக்கேன், பேசிருக்கேன் அவங்க கூட அப்படின்னு சொல்றா. சரி, நீ நந்தினி மாதிரி எழுத கத்துக்கணும், அப்பதான் எல்லாரும் நீதான் நந்தினி நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ராத்திரி பகலா சந்திரன் இவளுக்கு நந்தினியோட ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கான். இவளுக்கு சுத்தமா எழுதவே வரல, ரொம்ப கியூட்டா நடந்துக்கிறா. இத சந்திரன் பாத்துட்டு அவளை பாத்துட்டே சிரிச்சுட்டே ரசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவளோட கைய புடிச்சு அவனை எழுத சொல்லி தரான். இப்போ அப்படியே பேசிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல பக்கத்துல காதலோட பாத்துக்கிறாங்க. சந்திரனுக்கு ஒரு மாறி ஆகுது, டக்குன்னு கைய விட்டுட்டு நீ படி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாற்றத்தோட எந்திரிச்சு போயிடுறான். அவன் போறதே சிவானி சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பாக்குறா. அப்புறம் எக்ஸாமுக்கு மேடம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்ட மாதிரி தெரியுது, ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இவ பேப்பர்ல எழுதி எழுதி பாத்துட்டு பனிப்பெண் கிட்ட கொடுத்து விடுறா. பனிப்பெண் போய் சந்திரன் கிட்ட கரெக்ஷன் பண்ணிட்டு வாங்கிட்டு வரா. இவளும் நல்லபடியா ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம எழுதி கொடுக்கறா. அப்புறம் சந்திரன் அதை கரெக்ஷன் பண்ணிட்டு இப்போ நீ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்ட, அப்படியே இளவரசி நந்தினி ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு, நாளைக்கு எக்ஸாம்ல நீ தான் வின் பண்ணணும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவ எழுதி கொடுத்த பேப்பர்லயே எழுதி கொடுத்துருப்பான் சந்திரன். இதை இவ பாத்துட்டு சிவானிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆகுது, பேப்பர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்கறா. காலையில விடியுது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு, எபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வில்ல எடுத்துட்டு அம்பு விடுற மாதிரி பண்ணி காட்ட சொல்றாங்க. அவளால அந்த வில்ல தூக்க கூட முடியல, சரியான வெயிட்டா இருக்கு. என்னடா இது, எவன்டா இதை போட்டு இப்படி டைட்டா கட்டி வச்சான்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டே இருக்கா. அடுத்து கராத்தே டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க, அவளை ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரமா நிக்க வைக்கிறாங்க, அவளால சுத்தமா முடியல, டோம்னு கீழே விழுந்துடுறா. அடுத்து ஓடெல்லாம் உடைக்க சொல்றாங்க, ஒவ்வொரு ஓடா தனித்தனியா எடுத்து வச்சுட்டு கடைசியில ஒரு ஓட மட்டும் வச்சு உடைக்கலான்னு போறா, டோம்னு பண்ணிட்டு ஐயோ கை வலிக்குதே அப்படின்னு புலம்புறா. அந்த ஒரு ஓடு கூட அவளால உடைக்கவே முடியல. இதெல்லாம் பேரரசியோட சர்வன் கவனிச்சுட்டே இருக்காரு. என்னடா இது இப்படின்னு மூஞ்சி சொல்லிக்கிறான். இப்போ பேரரசி உங்களுக்கு இன்னொரு 10 நாள் பயிற்சி கொடுத்துருக்காங்க, இந்த டெஸ்ட் எல்லாத்துலயுமே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, பிசிக்கல் டெஸ்டுக்காக உங்களுக்கு 10 நாள் பிராக்டிஸ் இருக்கு, அரண்மனைக்குள்ளேயே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து சந்திரன் ஃபைனல் டெஸ்ட்ல நீ ஏன் அப்படி நடிச்ச, ஏன் வலிமே இல்லாத மாதிரி காட்டிக்கிட்ட அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அவ அப்படியே பக்கத்துல வந்துட்டு மேல சாஞ்சிட்டு நீ தான் எனக்கு சொல்லி தரலையே, அதனாலதான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா. அடுத்து சந்திரன் உன்னையே வலிமையா இருக்க சொல்றாங்க, உனக்கு திடீர்னு டெஸ்ட் வைக்க என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேக்குறான். உடனே எனக்குமே ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவ அப்படியே பக்கத்துல வந்துட்டு என்ன நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ற போல அப்படின்னு சிரிக்கிறா. உடனே இவன் நான் மத்த பசங்க மாதிரி கிடையாது, நான் உன்னை பத்தி யோசிக்கவே இல்ல, நான் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க நந்திதாவும் அவளோட பணிப்பெண்ணும் பேசிட்டு இருக்காங்க. பேரரசியே நந்தினிய தண்டிக்காம அரண்மனைக்குள்ளேயே பிராக்டிஸ் பண்ண சொல்லிருக்காங்க, அவ பிசிக்கல் டெஸ்ட்ல கண்டிப்பா ஃபெயில் ஆவான்னு எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இது தெரிஞ்சு ஏன் இப்படி பண்றாங்க, இதுல ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா. இங்க பேரரசி நந்தினியே இப்படி பண்றா, ஏன் உடம்பு வேற ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, இந்த நேரம் இவ கண்டிப்பா அவளோட திறமைய வெளியில கொண்டு வந்தே ஆகணும், அவ இந்த நாட்டுக்கு பேரரசி ஆகணும் அப்படின்னு இந்த பேரரசி யோசிக்கிறாங்க. இதோட எபிசோட் 8 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 9 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.